மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலகி பெற்றுக் கொள்ள வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் எஸ்பீரியர் ஜெனாத். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாயம் விடுத்துள்ள உடனடி உத்தரவு. நீண்ட நாட்களின் பின்னர் கண்கலங்கிய மகிந்த. தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜூன் 7 திகதி வரை பயண கட்டுப்பாட்டை அமுல்படுத்தி இடையில் 2 நாட்கள் தளர்வை அனுமதித்துள்ள இலங்கை அரசு, அந்த 2 நாட்களிலும் முழு பயண கட்டுப்பாட்டை விதிக்க தீர்மானித்துள்ளதாக அரசு உயர்மட்ட தகவல் நேற்றிரவு தெரிவித்துள்ளன. ஏற்கனவே நேற்று முன்தினம் 25 தேதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்ட போது மக்கள் பொறுப்பின்றி நடந்து கொண்டதால் இம்மாதம் 31 தேதியும் அடுத்த மாதம் 4 தேதியும் தளர்த்தப்படவிருந்த பயண தடையை தளர்வின்றி தொடர அரசு தீர்மானித்துள்ளதாகவும் அரசின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் அமல்படுத்தவும் எல்லா இடங்களிலும் மக்களின் வீடுகளுக்கு அருகில் சென்று பொருட்களை விற்பனை செய்யும் வகையிலும் விற்பனை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கவும் அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு துறைமுகத்தில் தீப்பற்றி எரியும் எக்ஸ்பிரஸ் பர்ல் கப்பல் முழுமையாக அழிந்ததால் இலங்கையில் அமிலமழை பெய்யும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் ஸ்ரீலங்கா கடல் கட்டமைப்பு உட்பட முழு சுற்றுச்சூழலும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ள ரசாயனங்கள் காரணமாக நீண்டகால பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என ஆணையத்தின் தலைவர் எஸ் அமர்சிங்க தெரிவித்துள்ளார். கப்பலுக்குள் நைட்ரிக் அசிட் 25 டன் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கப்பலில் 1487 கொள்கலன்கள் உள்ள நிலையில் அவை 74,000 டன் நிறையை கொண்டுள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கோவிட் மரணங்களில் வீடுகளில் ஏற்படும் மரணங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த 20 தேதி முதல் தற்போது வரையில் பதிவாகிய 221 மரணங்களில் 54 பேர் வீடுகளிலே உயிரிழந்துள்ளனர். அதில் 22 மரணங்கள் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று உறுதி செய்யப்பட்டவை என தெரியவந்துள்ளது. மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செயற்பட்டால் எதிர்வரும் வாரத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படும் என பிரதி சுகாதார பணிப்பாளர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அவரது மனைவிக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் கட்சியில் 10 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இலங்கைக்குள் வரும் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை நீக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது எதிர்வரும் ஜூன் 1 திகதியில் இருந்து அமுலுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் கடந்த சில நாட்களாக இந்தியாவில் தங்கியுள்ளவர்களுக்கு பயணத்தடை தொடரும் என்று பொது வானூர்தி சேவையின் தலைவர் உபுல் தர்மதாச தெரிவித்துள்ளார். தளர்வின்படி 75 மேற்படாத பயணிகளை கொண்ட வானூர்திகளுக்கு அனுமதி வழங்கப்படும். நாட்டை வந்தடைபவர்கள் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தல் மையங்களில் தங்க வைக்கப்படுவார்கள். இதன்போது அவர்கள் ஏற்கனவே கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இந்த பயணங்களின் போது இலங்கையில் கடவுச்சீட்டுகளை கொண்டிருப்பவர்கள், இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் ஆகியோருக்கு நாட்டுக்குள் வர முன்னனுமதி பெற தேவையில்லை. எனினும் வெளிநாட்டவர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் இலங்கையின் வெளியுறவு அமைச்சிடம் அனுமதி பெற வேண்டும் என்று பொது வானூர்தி சேவையின் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நீண்ட நாட்களின் பின்னர் கண்கலங்கிய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. பெசாக் தினத்தை முன்னிட்டு நேற்று காலை அலரி மாளிகையில் விசேட நிகழ்வு நடந்தது. இதன்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, அவரது பாரியார் சிரந்தி ராஜபக்ச என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சமய அனுஷ்டானங்களின் பின்னர் அவர் தர்மபோதனை செய்த கொலன்னாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் கடந்த போர்க்காலத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், படுகொலைகள் இடம்பெற்ற போது நேரில் சென்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மக்களுக்கு ஆறுதல் கூறியமை, போரை நிறுத்துவதற்கான சபதத்தை ஏற்றமை போன்ற விடயங்களை நினைவுபடுத்தினார். அவற்றை கேட்டுக் கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளி வந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. சீன அரசாங்கம் நேற்றைய தினம் வழங்கிய 2 தொகுதி கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றுவதற்கான உத்தரவை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச விடுத்துள்ளார். இதன் பிரகாரம் சுகாதார பிரிவினரின் பரிந்துரையின் கீழ் சில மாவட்டங்களுக்கு இந்த தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சீன அரசாங்கம் 2 கட்டமாக அன்பளிப்பு செய்திருக்கும் 500,000 சைனோபாம் தடுப்பூசிகள் நேற்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தன. இலங்கைக்கான சீன தூதுவர் கீஷன் ஹான் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியிடம் தடுப்பூசிகளை உத்தியோகபூர்வமாக கையளித்தார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சீன அரசாங்கத்துடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைக்கு அமைய 2 தொகுதி தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அரசாங்கம் கொள்வனவு செய்வதற்கு கோரியுள்ள 2 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை இன்னும் ஒரு மாத காலப்பகுதிக்குள் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தடுப்பூசிகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வில் சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டபாயம் விடுத்துள்ள உடனடி உத்தரவு. நீண்ட நாட்களின் பின்னர் கண்கலங்கிய மகிந்த.
இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகிறது. தொடர்ந்து தமிழன் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரு.